And families, welcome to my Tamil Crafts and Arts channel. நம்ம சேனலை subscribe பண்ணாம பாத்தீங்கன்னா subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற அந்த குட்டி bell icon press பண்ணி all all அப்படிங்கற ஆப்ஷனை click பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு ஒரு பீச் சைடு பெயிண்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம். நான் அது கொஞ்சம் வந்து தென்னமரமா செஞ்சு வச்சிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நீங்க வந்து இது பெயிண்டிங்காவோ செஞ்சுக்கலாம். கொஞ்சம் தத்ரூபமா இருக்கட்டுமே நான் செஞ்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு upload பண்றேன். நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ओके फर्स्ट इन द बीच साइड सेयर देखो ना मिलके तेरे यानी तो रेंडे रेंडे कलर पेंट था ये ना कलर अपडेट पाती ना ब्लू एंड व्हाइट फर्स्ट तो कौन जो ब्लू एड फिटल ये रिंगा द ब्लू वाला ओके इप्पर कौन जो ब्लू एड फिटल इंगला पन्ना ना इधर लवंदे हाफ वंदे ना हम ब्लू पन्ना पोरों इध फुल्ला ना उंगली को ब्लू पन्ने मुट्ठी तो कामें करें ओके फ्रेंड्स ना இப்ப வந்து அந்த ஹாஃப் மட்டும் நல்ல ஒரு ப்ளூ கலர் பெயிண்ட் வந்துட்டு பண்ணிட்டேன் நல்லா இருக்கும் இப்போ நமக்கு வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் வந்துட்டு தேவைப்படும் அந்த அலைகள்ல பாத்தீங்கன்னா ஒயிட்ல தான் இருக்கும் நீங்க எந்த சீல பாத்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் சும்மா இப்படி ஒரு கோட்டிங் கொடுங்க அதுவே அழகா தான் இருக்கும் அதுக்கு அப்புறம் இப்படி வளைஞ்சு 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 கொடுங்க கொஞ்சம் அந்த ப்ளூ மிக்ஸ்டுல வரணும் கொஞ்சம் பாத்து பத்தமா கொடுங்க ஓகே இப்போ இதுவும் நமக்கு வர்க் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் நமக்கு ஒரு green கலர் பெயிண்ட் தேவைப்படும் லைட் green எடுப்பீங்களோ டார்க் green எடுப்பீங்களோ அது பிரச்சனை கிடையாது green வேணும் இந்த green வந்து லைட்டா இந்த ஒயிட் கலர்ல பண்ணோம் இல்லையா அதனால லைட்டா டெக்ஸ்சர் கொடுங்க அப்ப கொஞ்சம் பார்க்க வந்துட்டு நெஜ கடல் மாதிரி இருக்கும் நல்லா கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு பிடிச்சிருந்தது கொஞ்சம் இப்படி கடல் அலையில பொங்கி வரும் பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் பெயிண்டிங் கொடுங்க குடுக்குற டெக்ஸ்சர்ல தான் சூப்பரா இருக்கும் எல்லாம் ஒயிட் டு கிரீன் தான் நமக்கு வந்து மோஸ்ட் தேவைப்படும் ஒயிட் வித் கிரீன்ல தான் மோஸ்ட் ஆஃப் அலைகள்லாம் இருக்கும் பாத்திருக்கீங்க நீங்க வந்து எந்த கடல்ல போனாலுமே ஒரு பச்சை கலர்ல ஒரு டெக்ஸ்சர் இருக்கும் இது வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுங்க அள மாதிரி இருக்கா இல்ல வேற ஏதாவது மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்புறம் நான் கடைசியா கொஞ்சமா ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி சைடுல லேஸ் லேஸா தந்தேன் அப்ப வந்து எனக்கே வந்து லைட்டா பார்க்க ஓரளவுக்கு கடல் மாதிரி இருந்தது லைட்டா தண்ணி கலக்காம எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகணும் உள்ள அந்த மாதிரி பாத்துக்கோங்க அப்பதா கொஞ்சம் அலமாரி இருக்கும் லைட்டா தண்ணி தட்டிட்டு அப்படியே உள்ள ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி செய்ங்க அதான் முக்கியம் இங்க பாருங்க ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் நான் சைடுல எல்லாம் கொஞ்சம் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் கொடுத்துட்டேன் அப்புறம் திருப்பி கொஞ்சம் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் இருக்கும் இல்லையா லைட் ப்ளூ மாதிரி இருக்கும் லைட் ப்ளூ கலர் அங்கிட்ட இல்லங்கனால லைட்டா வந்து ஒயிட் mix பண்ணிட்டு தான் குடுக்குறேன் அது இங்க கொஞ்சம் லைட்டா கொடுக்கணும் ஆல் இந்த கடல்ல தான் பாத்தீங்கன்னா ரொம்ப Blackஆ இருக்கும் முன்னாடில ஓரளவுக்கு லைட்டா தான இருக்கும் அதுக்கு அந்த டெக்ஸ்சர் கேக்கணும்ங்கிறதுக்காக இது பாக்க கடல் மாதிரி இருக்கா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஓகே இப்போ வந்து செஞ்சு முடிச்சாச்சு இங்க வந்து ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா சாண்டுக்கு வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் எடுக்க போறதே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கலர் தான் பிரவுன் ஃபர்ஸ்ட் பிரவுன் ஃபுல்லா கொடுத்துருங்க அதுக்கு மேல ஒயிட் டெக்ஸ்சர் கொடுக்கணும் இல்ல வந்து நம்ம ஊர் மண்ணு மாதிரி இருக்கும் எனக்கு என்னமோ நல்லாவே வரல மேல லைட்டா Black அப் இருந்தது அப்புறம் வந்து ஓரளவுக்கு பிரவுன் டெக்ஸ்சர்ல கொடுத்துது நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லா கொடுத்துட்டு காமிக்கிறேன் ஓகே फ्रेंड्स நாம இப்ப ஃபுல்லா வந்துட்டு பிரவுன் கலர் பெயிண்ட் கொடுத்துட்டோம் இப்போ லைட்டா வந்து மேல டெக்ஸ்சருக்கு கொஞ்சம் ஒயிட் கலர் பெயிண்ட் கொஞ்சம் அதிகமாகவே கொடுங்க அப்பதான் சாண்ட் டெக்ஸ்சர் வரும் இல்லனா வந்து சுத்தமா வராது நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லா ஒயிட் பண்ணி காமிக்கிறேன் ஓகே फ्रेंड्स நான் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு சாண்ட் டெக்ஸ்சருக்கு கொடுத்துட்டேன் செம்மயா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ வந்து இன்னும் வந்து அந்த பிரவுன் வந்து கொஞ்சம் ஆயிடுச்சுங்கறனால
இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஓவர் பண்ணேன். இந்த மாதிரி இன்னொரு டெக்ஸ்சர் கொடுத்துட்டோம். இப்போ அது எனக்கு ரொம்ப ரொம்ப இது ஒரு அப்படியே ஒரு கடல் மாதிரி எனக்கு இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நம்மளுடைய நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ் தென்னை வரும் அதெல்லாம் இங்கே மாதிரி அடுக்கடுக்காக இப்படி ஒட்டினோன்னா செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒட்டலாம். நான் ஃப்ளெக்ஸ் கியூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம் போட்டு தான் ஒட்டுவேன். மோஸ்ட் ஆஃப் நம்மளுடைய சேனலில் நான் இது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா அப்படியே நினைக்கிச்சு பாருங்க ஒரு தென்னை மரம். அதுக்கப்புறம் பக்கத்திலே இன்னொரு தென்னை மரம். ஓகே சூப்பரா இருக்கு பாருங்க. இப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த சைட்ல ஒரு பெரிய தென்னை மரம். இப்போ வந்து ஃபுல்லாக தென்னை மரம் இருக்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்கோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க. ஆனால் இன்னும் வீடியோ வந்து முடியல. என்கிட்ட ஒரு மீன் பொம்மை இருக்கு. இது பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து மீன் மாதிரி முன்னாடி மனுஷன் மாதிரி இருக்கும். இது எனக்கு கிண்டர் ஜெயில கிடச்சிது. அதை நான் இந்த மாதிரி இங்கே பேஸ்ட் பண்ணலான் இருக்கேன். ஓகே நான் இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இப்படி தான் இருக்கு நம்மளுடைய சி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒயிட் டெக்ஸ்சர் கொடுத்தேன். அப்படியே அழ வந்து பாயிற மாதிரி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த கிரீன் கலர் இருக்கும் இல்லையா அது வந்து உள்ளே கொஞ்சம் வந்து அதிகமாக கொடுத்து விட்டேன். வேறு எந்த மாதிரியும் நான் வேறு எதுவுமே செய்யலை. இதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல் வியூவாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சீ சைடு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கவுண்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.